இது வந்து பரோட்டா சால்னா தலகரி ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது கிரேவி ஸ்பெஷல் கிரேவி அதான் தோசையில் வந்து மட்டன் தோசை சிக்கன் தோசை எரை தோசை பூட்டி தோசை பொடி தோசை பிளைன் தோசை முட்டை தோசை வணக்கம் மக்களே நான் உங்கள் விஷால் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் ஸோ டி நகரில் பார்த்தீங்கன்னா தட்டு இட்லி கறி குழம்பு கடை பயங்கர ஃபேமஸு அதுவும் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நான்வெஜ் வெரைட்டி கொடுத்துட்ருக்காங்க இங்கே எனி டைம் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இங்கே ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே இங்கே வந்தீங்கன்னா நைட்டு 10 பதினொன்று கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் நிறைய வீடியோஸ் இங்கே பார்த்துருக்கலாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லாத நான்வெஜ்ஜே இருக்காது எல்லாத்தையும் மட்டனில் வெரைட்டி இருக்குது சிக்கனில் வெரைட்டியில் இருக்குது கொடலில் வெரைட்டி இருக்குது போட்டியில் வெரைட்டி இருக்குது எல்லாத்துலேயுமே வெரைட்டி வச்சுருக்காங்க தத்துவ பொருள் கூட இருக்குது நான் பார்த்துனா ஆட்டுக்கால் பாயாலாம் இருக்குது ஸோ அங்கே நம்ம வந்திருக்கோம் ஸோ நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் விஷாலின் பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பிரியாணி கிளிக் பண்ணுங்கள் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இங்கே ஸோ இங்கே நீங்கள் இது கூட வந்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு விஷால் வாங்க வீடியோ கிளப்பலாம் தட்டு இட்லி கறி குழம்பு கடை நம்ம கடை இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பெஷல் தான் மட்டன் சுக்கா தலைக்கறி போட்டி ஈரல் மூளை பாயா ரத்த பொரியல் மட்டன் ஐட்டத்தில் சிக்கன் ஐட்டில் வந்து செட்டிநாட் சிக்கன் உப்பு கறி சிக்கன் தந்தூரி சிக்கன் டொமேட்டோ சிக்கன் உப்பு கறி சிக்கன் அப்புறம் லாலிபாப் இருக்குது 65 இருக்குது தோசையில் வந்து மட்டன் தோசை சிக்கன் தோசை எரை தோசை போட்டி தோசை பொடி தோசை பிளைன் தோசை முட்டை தோசை அப்புறம் வந்து இடியாப்பம் இருக்குது பன் பரோட்டா இருக்குது சாதா பரோட்டா இலை பரோட்டா தட்டு இட்லி மல்லிப்பூ இட்லி இது எல்லாமே உண்டு அப்புறம் நெய்ப்பொடி இட்லி மத்தியானம் வந்து லஞ்சு லஞ்சுக்கு வந்து அன்லிமிட்டெடு 60 ரூபா அது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு மீன் குழம்பு சாம்பார் ரசம் பொரியல் அன்லிமிட்டெடு 60 ரூபா சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா போட்டி இருக்கும் செட்டிநாட் சிக்கன் இருக்கும் முட்டை எல்லாம் உண்டு தட்டு இட்லி கொடல் கொடல் கிரேவி இது வந்து பரோட்டா சால்னா தலைக்கறி ஸோ வாங்கியிருக்கோம் ஸோ அடித்து இன்றைக்கி வந்து ஒரு வேட்டை ஒரு வேட்டை நான் வச்சு சாப்பிட இடம் தான் இல்லை எங்கடா சாப்பிட்றது தட்டு இட்லி தட்டு இட்லியில் பார்த்தீங்கன்னா கொடல் குடல் குடல் நல்லா இட்லி போகிற நல்லா ஒரு மாதிரி நல்லா செம்ம சாஃப்டாக இருக்குது கிரேவி ஸ்பெஷல் கிரேவி அதான் நல்ல இட்லி நல்ல கறி குழம்புப்பா சூப்பராக இருக்குது இந்த கிரேவி இந்த கிரேவி ஸ்பெஷல் கிரேவி நல்லா சூப்பராக இருக்குது கொடல் சட்டம் ஆஹா போட்டி கொடல் சூப்பராக வெந்திருக்கு செம்ம சாஃப்டாக இருக்குது தம்பி பரோட்டா மேல அது பரோட்டா தலைக்கறி தலைக்கறிலாம் மோஸ்ட்லி எங்கேயுமே கிடைக்காது
ஆனால் ரொம்ப ப்ராப்ஸ் அதிகம். சமையா இருக்கு. அதான் தலைகறி ரொம்ப சாஃப்டாக இருக்கு. கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இல்லை, அப்படியே அதுக்கு ஏற்ற மாதிரி செட்டில்டாக இருக்குது. நிறைய பேர் சாப்பிட்றாங்க, பெரிய பெரிய ஆளாக கார்லாம் வந்துடுறாங்கிறாங்க, ஒர்க் பண்ணுற பசங்க, ஸ்கூல் பசங்க, ஐடி பீப்புள்ஸு நிறைய பேர் வராங்க. நம்ம கலந்து எல்லாமே வராங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. நிறைய வெரைட்டி கொடுக்குறாங்கங்க, ஃப்ரைடு சிக்கன்லேருந்து போட்டி, தலைக்கறி, ரத்த பொருள் அப்படின்னு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. ரேட்டும் ரீசனபிளான ரேட்டு தான், 100 ரூபான்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டு தட்டு இட்லி 100 ரூபா 100 ரூபா இடம், ரெண்டு தட்டு இட்லி ரெண்டு பரோட்டா சேர்த்து 110 ரூபா. அதுக்கு என்னென்ன கிரேவி வேணுமோ எல்லாமே இருக்குது. இந்த சைடிஷ் நம்ம தனியாக வாங்கிக்கணும், அதுக்கு டிஃப்ரெண்ட் ரேட்டு 100, 80, 150 வந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் நம்ம தம்பி சாப்பிட போகலாம். தலகறி அட்டகாசமா இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது, போடவே முடியல. டேஸ்ட் நல்லா இருக்கு. தலகறி வேற நல்லா இருக்குடா. இட்லி வந்து போட பைட் பண்ணுங்க. ஆமா, வந்து பொடி தோசை, பொடி இட்லிக்கு போகும். பொடி இட்லி காரமே இல்லாத பொடி இட்லி. ஆக்சுவலி மசாலா ரொம்ப லைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது இட்லி கூட. ஆக்சுவலி நல்லா மேலே வந்து எண்ணெய் ஊற்றிருக்காங்க, நல்லெண்ணெய், அந்த ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. அதேமாரி இதை லைட்டாக போட்டி கொஞ்சம் எடுத்து போவோம். போட்டி நல்லா வெந்துருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லை, ரொம்பவே நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக குக் ஆயிருக்கு. போட்டி ஒன்றுமே சூப்பராக இருக்குது. கலகரோட போட்டி ஒன்றும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. சூப்பர், கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணுங்க. சூப்பர், அழகாக வந்து நம்ம தட்டு இட்லி கறிக்கம்புகளில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சு. எவ்வளோ கூட்டம் பாருங்கள் பின்னாடி, செம்ம கூட்டம் அன்னைக்கு. சும்மா அப்படியே அள்ளி தெரிகிறாங்க, தட்டு இட்லி, தலைகறி, குடல் அப்படி இப்படின்னு. ஸோ நீங்கள் டி நகர் பனகல் பார்க்கில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் சாப்பிட்றீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் விஷாலின் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்னொடைய பிடிச்சா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால், நன்றி, வணக்கம், டாடா பேசுகிறேன்.